ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவியான 65. இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம உலகத்தை யாரு படைச்சான்னு நமக்கு அடிக்கடி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம உலகத்துக்குள்ள யார் முதல் முதல்ல கால் எடுத்து வச்சா அப்படின்னு கேட்டா நம்ம ஆதாம்னு சொல்வோம். ஆனா இந்த படத்துல சயின்ஸ் படி உலகம்ங்கிறது எல்லா பிளானட் மாதிரியும் சாதாரணமா ஒரு பிளானட்டா தான் இருந்திருக்கு. அந்த சமயத்துல இந்த உலகத்துக்குள்ள ஒரு மனிதர்கள் கூட கிடையாது, அதுக்கு பதிலா நிறைய டைனோசரஸ், ஜெயண்டான வெட்டுக்கிளிகள், நீர்நிலைகள் சீராவே இல்லாம பயங்கர எகனமோகனையா இருந்திருக்கு. அந்த சமயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சயின்டிபிக் படி ப்ரூவ் ஆன விஷயம், ஒரு பெரிய எரிக்கல் நம்ம உலகத்துல விழுந்ததுனாலதான் முன்பு இருந்த டைனோசரஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த நடந்துட்டு
இருந்து தான் போகணும் இல்லையா. அங்க போனா அந்த ஷிப் ஒழுங்கா இருக்கணும், அதுவும் உடஞ்சு போயிருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால இவரு வாழ்க்கையை வெறுத்து நம்ம எதுக்காக உயிரோட இருக்கோம், எல்லாரும் இறந்துட்டாங்க, இனிமே நம்ம ஷிப்புக்கும் போக முடியாது, எங்க இருக்கணும் தெரியல அப்படின்ட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த சமயத்துல அவரோட பொண்ணு ஞாபகம் வர டக்குன்னு சூசைட் பண்ணிக்கிறதுல இருந்து விலகிடுறாரு. அங்க என்ன ஏது இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும் போது ஒரு கிரையோஸ்லீப்ல ஒரு சின்ன பொண்ணு உயிரோட இருக்கா. டக்குன்னு அவர் கையில இருக்க கன்னை எடுத்து அவளை வெளியில இழுத்து காப்பாத்திடுறாரு. ரெண்டு அடி எடுத்து வச்சிருப்பாரு. அந்த சமயத்துல அவரோட காலுக்கு கீழே பாக்குறாரு, பெரிய கால் தடம் இருக்கிறதே நோட் பண்றாரு. அது கண்டிப்பா ஒரு டைனோசரஸோட கால் தடம்னு நல்லாவே தெரியுது, அதுக்குன்னு இவ்வளவு பெருசா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பயந்தவரு மூச்சு வாங்கிட்டு அதே இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்பர் 65 கோடிக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசிட்டர் தன்னோட ஸ்பேஸ்ஷிப்ப கிராஷ் பண்ணிட்டாரு. அது கிராஷ் ஆன இடம் நம்மளோட உலகம், நம்மளோட எர்த் அப்படின்னு டைட்டில போட்டு இந்த படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ அந்த பொண்ண தண்ணிக்கு மேல ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து உடந்த ஒரு தகரத்தை வச்சு ஒரு உண்மையா இழுத்துக்கிட்டு தண்ணியிலே நடந்து ஸ்பேஸ்ஷிப்புக்கு போயிடுறாரு. அப்படியே கேமரா நம்மளோட உலகத்தை காட்டுது. சமநிலை இல்லாம குறுக்கும் நெடுக்குமா பல மலைகள், எங்க பார்த்தாலும் நீராவி எரிமலைகள், பயங்கர கரடு முரடா இருந்திருக்கு உலகம் அந்த சமயத்துல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல திடீர்னு உங்க பொண்ணு எங்க பாருக்கீங்க அப்படின்னு கூப்பிட இவர் தூக்கத்திலே நேர்ந்துக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா இந்த குட்டி பொண்ணு நேத்து காப்பாத்தினாரு இல்லைங்களா, அந்த பொண்ணு படுத்திருக்கா. டக்குன்னு அந்த பொண்ணை பாக்குறாரு, அவ தூங்கிட்டு இருக்கா. வெளியில எப்படி இருக்கு, தப்பிச்சு போகலாமா, ஏன்னா இங்க பெரிய பெரிய மிருகங்களோட கால் தடங்கள் முட்டையோட ஓடுகள்லாம் வேற பார்த்திருப்பாரு. சோ எப்படி போறது அப்படிங்கறதுக்காக வெளியில போய் ஒரு கிளான்ஸ் பாக்குறாரு. அந்த சமயத்துல தூங்கிட்டு இருந்த இந்த பொண்ணை காட்டுறாங்க. டக்குன்னு ஒரு கண்ணால இவரை பார்த்துட்டு டபக்குன்னு கண்ணை முடிக்கிறா. இல்லன்னு என்ன தெரியுது, இவ முழிச்சுட்டு தான் இருக்கா, பட் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. வெளியில போனவரு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பயங்கரமான சத்தம் எல்லாம் கேக்குது. அவர் கையில தான் சின்னதா ஒரு மிஷின் வச்சிருப்பாரு, அதை வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. இவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஏர்ஷிப் புரோக்கன் ஆகி அங்க கிடக்குது, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிளானட்டுக்கு போறதுக்கு ஏதோ கொஞ்சம் வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மானிட்டரும் மெசேஜ் கொடுத்துருது. இவரு கொஞ்சம் தூரம் கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு நடந்து போய் பார்த்திருப்பாரு. இவருக்கு அல்லே இல்ல, ஏன்னா அங்க கிடக்குற ஒவ்வொரு விலங்குகளோட உருவமும் கண்டிப்பா அது டைனோசரஸோட தான், ஏன்னா மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அது பல்ல பார்த்தாலே தெரியுது, ஜெயண்ட் சைஸ்ல இருக்குதுங்க, எலும்பு கூட இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா அப்ப ரியலா இருக்கிற டைனோசரஸ் என்ன சைஸ்ல இருக்கும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டே போறாரு. திடீர்னு பார்த்தா குபீர்னு நீராவி எரிமலை வெடிக்குமா. நல்ல வேலையா ஹீரோ ஒரு பாறை இடுக்குல ஒளிஞ்சுக்கிறாரு. அதோட வேகமும் அந்த தண்ணியோட கொதிநிலையும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அந்த எரிமலை ஒரு வெள்ளை கலர்ல ஏதோ அலுமினியத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி கால்சியமா வெளியில வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து ஊத்துது. சமயத்துல இவரோட டி ஷர்ட்ல கொஞ்சம் பட்டுருது, அதுல இருந்து புகை வரும் பாருங்க. எந்த அளவுக்கு சூடா இருந்தா ஒரு துணியில பட்டதுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு புகை வருது. அதை பார்த்தவரு இப்படி எல்லாம் நடந்து போக முடியாது, கண்டிப்பா நம்ம கொஞ்சம் மேலே ஏறி காட்டு வழியா தான் போக முடியும், இது பள்ளத்தாக்குல ஒரே பள்ளமா இருக்கு போலாம், பட் அங்க இங்க பயங்கரமான எரிமலைகள் இருக்குன்றத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு திரும்பவும் அவர் கையில வச்சிருந்த மெஷின் எடுத்து கால்குலேட் பண்ணி பாக்குறாரு. அது ஒரு அருவி மாதிரி இருக்குங்க, மலையோட முகத்துல நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எட்டி பாக்குறாரு, கீழே பார்த்தா இந்த டீரக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது குட்டி குட்டியா நச நசன்னு ஓடும் பாருங்க, அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ டீரக்ஸ் ஓடுதே அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல அருவி அவ்வளோ பெரிய பள்ளத்துல இருந்து கொட்டிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல கீழே இருந்து மலைக்கு மேல ரிவர்ஸ்ல டீரக்ஸ் ஓடி வந்து இவரை தாக்கும் பாருங்க. அது வந்த ஸ்பீடுக்கு அப்படியே போய் விழுவாரு. இருந்தாலும் அது கிட்ட போராடி அவர் கையில வச்சிருக்க துப்பாக்கியால அதை போட்டு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிறாரு. இருக்குதான் கிட்ட போய் பாக்குறாரு, புசுக்குங்குது பாருங்க. அந்த சமயத்துல நமக்கே தூக்கி வாரி போட்டுரும். சரி நம்ம கடகடனு யோசிச்சுக்கிட்டே இந்த பிளானட்ல நின்னோம்னா வேலைக்காகாது, எப்படியாவது நம்ம ஸ்பேஸ்ஷிப்புக்கு போகணும்னு கடகட கடகடன் தப தவன் ஓடி வராரு. சமயத்துல ஒரு சின்ன புதர் மாதிரி இருக்கு, அங்க ஏதோ ஒரு சலசலப்பு கேட்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அது கிட்ட நெருங்குறாரு. அந்த இடத்துல இந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவரை பார்த்தோன்னா குடுகுடு குடுகுடுன்னு ஓடுவா பாருங்க, ஏன்னா இவர் யாருன்னே அவளுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் ஓடின வேகத்துக்கு ஒரு பெரிய பள்ளத்தாக்குல உருண்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல பயங்கர ஈயா இருக்கு, பக்கத்துலயே ஒரு பெரிய டைனோசரஸும் இறந்து போய் கிடக்குது. அந்த சமயத்துல அந்த பள்ளத்துக்கு மேல ஏதோ ஒரு பெரிய விலங்கு டங்கு டங்குன்னு நடந்து வர இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் அப்படியே கொஞ்சம் விலகி நிக்கிறா. சரட்டுன்னு அந்த பொண்ணை புடிச்சு இவர் இழுக்கிறாரு. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஷிப்புக்குள்ள இருக்க மாதிரி இருக்க. உன்னோட பேர் என்ன பாப்பா அப்படின்னு கேட்க இது குனிஞ்சுகிட்டே உட்கார்ந்துருக்கா. இல்ல நல்லா சராச்சிருக்கு, அதனால அதுக்கு கொஞ்சம் மருந்து போட்டுட்டு அங்க இருக்கிற ஃபுட்ட கொஞ்சம் குடுக்கறாரு. பட் அந்த பொண்ணு பேசவே இல்ல, என்னென்னமோ கேள்வி கேக்குறாரு, எதுக்குமே அவ வாய திறக்கல. சரி நீ பேர் சொல்லலன்னா என்ன, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இதுல யார் யார் வந்தாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் இருக்கு. இவரு ஒரு கிரையோசிப் பெட்டை ஓபன் பண்ணிருப்பாரு இல்லீங்களா, அதோட நம்பரை வச்சு இவளோட பேரை கண்டுபிடிச்சிடறாரு. இவளோட பேர் கோயா அப்படின்னு சொன்னோன்னா நான் கோயா நான் கோயா அப்படின்னு காட்டுறா. ஆனா அவளுக்கு இவரு பேசுற லாங்குவேஜ் சுத்தமா புரியல, இப்ப வேற என்னமோ ஒரு லாங்குவேஜ் பேசுறா. டக்குன்னு இவரு கிளம்புறத பாத்துட்டு எங்க போறீங்கன்ற மாதிரி பாக்குறா. அங்க ஏதோ மிளகாத்தூள் மாதிரி இருக்கு,
அதை ஒரு டேபிள்ல கொட்டி மலையை வரைஞ்சு இங்க பாரு இங்க இருந்துதான் நம்ம இங்க கீழே விழுந்துட்டோம், மேல இதோட பாதி ஷிப் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அங்க இருந்து ஜொயின்னு நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு படம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாரு. இந்த பொண்ணு என்ன பண்றா, ரெண்டு பொம்மை மாதிரி வரைஞ்சிட்டு அப்பா அம்மாங்கிற மாதிரி சொல்றா. இவர் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலியா எங்க அப்படின்னு கேட்டோன்னு அந்த ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஐயோ இங்கதான் மொத்த பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டவரு, ஆமாமா உங்க பேரண்ட்ஸ் அங்கதான் இருக்காங்க, நம்ம போய் அவங்கள பாக்கலாம், அது உங்க ஃபேமிலி தானே, போலாம், நம்ம நாளைக்கு போலாம் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு. அவர் ஏதோ வேலையா அந்த சைட் போக இந்த பொண்ணு அங்க இருக்கிற வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதாவது ஹீரோட பொண்ணு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பாத்துக்கா. அதுல அந்த குழந்தை ஒவ்வொரு சிட்லா வாய்ஸ் மெசேஜ் மாதிரி அனுப்பியிருக்கா. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இவர்கிட்ட இருக்கு. அதை பிளே பண்ணி இந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு லாங்குவேஜ் புரியலனாலும் அந்த பொண்ணோட ரியாக்ஷனை வச்சு இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஏதோ அட்மிட் பண்ணிருக்க மாதிரி இருக்கா. அப்ப எனக்கு ரொம்ப முடியல டாடி அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ இவரும் கேட்டுறாரு. டக்குன்னு அதை ஆஃபும் பண்ணிடுறாரு. சரிவா கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப சொல்றாரு. இவரு தன்னோட பிளானட்டுக்கு ஒரு 9 வயசு பொண்ணு பேரு கோயா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்லா இருக்கா, உயிரோட இருக்கா, ஆனா அவளோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மெசேஜ் அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட, இங்க பாருமா போற வழியெல்லாம் நிறைய டேஞ்சரான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, சோ குவைட்டா வரணும், பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாததுனால அதை புரிய வச்சும் கூட்டிட்டு போறாரு. போகும்போது ஏரியல் ஷாட்ல இருந்து இவங்களை காட்டுறாங்க. பறந்த வெளியா இருக்கு, நிறைய மரங்கள்லாம் இருக்கு, அது வழியை நடக்க போயிட்டு இருக்காங்க. ஒரு கொக்கு மாதிரி ஜெயின் சைஸ்ல பறவைகள்லாம் பறக்குது, கண்டிப்பா அது டைனோசரஸ் பறவையா இருக்கணும். அதை பார்த்துட்டு பறவை பறக்குது பறவை பறக்குதுன்ற மாதிரி இவ சைகு காட்டுறா. எந்த சத்தமும் போடாம வா அப்படின்ட்டு இவங்க கீழே இறங்கி நடந்துட்டு இருக்கும் போது வானத்தை பாக்குறாங்க. பக்கத்துல இருக்க பிளானட்ஸ் எல்லாம் நம்ம இடத்துல இருந்து ஈஸியா பாக்குற அளவுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் போகும்போது ஏதோ ஒரு செடி பழம் செடியில காய்ச்ச மாதிரி இருக்கு, அதை ஒரு கிளை புடுங்கிட்டு ஒன்னு ஒன்னா ஒரு மேல போட்டுட்டு போறா. ரெண்டு தடவை போட்டிருப்பா, ஏதோ சத்தம் வருதுன்னு டக்குன்னு நிக்கிறான். மூணாவது தடவை போடும் போது அதை கேட்ச் புடிச்சிட்டு இவளை பாத்துறான். இந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்டீங்கன்னா வயிறுல போயிட்டு கடமுடான் பண்ணும் சொல்லி ஆக்ஷன் பண்ணி காட்டினோட சிரிச்சும் போயிடுறா. இவன் நல்லா தான் பேசுறான், பட் அவளுக்கு லாங்குவேஜ் புரியாததுனால அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரம் வருது, அது மேல ஏறி இவங்க ஃபர்ஸ்ட் குதிச்சிடறான். என் கையை பிடிச்சிட்டு குதிவான் அப்படின்னு கையை நீட்டுவான். டப்புன்னு அவ அதை கேட்காம குதிச்சிருவா. அப்படியே துப்பகடின்னு விழுந்துடுறா. சரி விழுந்துட்டால ஏஞ்சுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். பட் அவளுக்கு அது புரியாது, என்ன உழுந்த என்ன தூக்காம கூட போறான் அப்படிங்கிற மாதிரி பாப்பா. இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இவங்க நடந்து போனா கண்டிப்பா அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு போயிடலாம். திரும்பவும் காட்டு முழுக்க நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இவரு தோள்பட்டையில ஒரு பக் வந்து உட்காருங்க, அதை கரெக்டா இவர அடிச்சிடறாரு. இந்த பொண்ணுதான் பழத்தால அடிக்கிறாருன்னு இவர் அடிச்ச வேகத்துக்கு அந்த பூச்சி நசுங்கி போயிருது. ஆனா அவரு கையில பிசு பிசுன்னு ஏதோ ஒண்ணு எடுக்க எடுக்க நூல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, வாக்குன்னு இருக்கு. அதை பாக்கிறதுக்கு அதை எடுத்து மரத்துல தடவலான்ட்டு மரத்துல தடவா இருப்பாருங்க. அந்த மரத்துல இருக்க பட்டை இவர் கையோட சேர்ந்து வந்துரும். அதை பார்த்த அந்த பொண்ணுக்கு பயங்கரமான சிரிப்பு. சரின்னு அந்த பட்டையை தூக்கி போட்டுட்டு கையில ஒட்டிட்டு இருக்க அந்த கம்ம அவ மேல அப்புற மாதிரி ஆக்சன் எல்லாம் காட்டுறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நஞ்சம் அவங்களோட லாங்குவேஜ் ஆக்ஷன் மூலமா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பாங்க. சமயத்துல ஒரு சத்தம் கேக்குது, என்ன சத்தம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போய் எட்டி பாக்குறா. அந்த இடத்துல இந்த ஹெர்பிவோரஸ் டைனோசரஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு பொதுக்குழியில மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு இவ குடுகுடுன்னு ஓடி போய் காப்பாத்துறா. இவனும் வந்து ஹெல்ப் பண்றான். பட் அந்த டைனோசரஸ் வெளியில எடுத்து போட்ட உடனே அது உடம்பெல்லாம் சேரா இருக்கு, ரெண்டு பேரும் கையில சேரா போய் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த டைனோசரஸ் பாடத்துல நடந்து கொஞ்ச தூரம் போகுமா. அந்த நேரத்துல இந்த டீரக்ஸோட குட்டிங் இருக்குதுல்ல சும்மாவே இருக்காது, பச்சை பச்சன் வந்து இந்த ஹெர்பிவோரஸ் அப்படியே கடிச்சு அதே இடத்துல சாவடிச்சிருது. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு மனசெல்லாம் ஏதோ ஒன்னு பண்ணுது. இங்க பாரு ரொம்ப ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அனிமல்ஸ் அனிமல்ஸ் சாப்பிட்டு தான் வாழும், நம்ம எப்படியாவது உயிரோட தப்பிக்கணும் வான்னு அவளை ஆசுவாசப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். கொஞ்ச தூரத்துல ஒரு அருவி மாதிரி வருது, அந்த இடத்துல இவன் டயர்டாயி உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறான். பட் அவளுக்கும் ஒண்ணுமே புரியல. திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிட்டு சரி இவளுக்கு புரியாது தண்ணியாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில ஒரு பொருள் வச்சிருக்காங்க. அதுல எந்த ஃபுட்டை சாப்பிடுறதா இருந்தாலும் போட்டு செக் பண்ணிட்டு அதை சாப்பிடலாமா வேணாமான்னு செக் பண்ணிட்டு சாப்பிடலாம். அப்படியாப்பட்ட டெக்னாலஜி பாத்தீங்களா, சூப்பரா இல்ல? அதனால அங்க இருக்கிற தண்ணி அருவிலேருந்து வர தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இதை குடிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் குடுக்கறான். அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா அந்த இடத்துல போயிட்டு மொண்டு குடி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் தண்ணியை எடுத்து மொண்டு குடிக்கிறா. அந்த இடத்துல அழகான பூ பூத்திருக்கும். அந்த பூ எடுத்து அவ தலையில கொஞ்சம் வச்சுக்கிட்டு நேரா நம்ம ஹீரோ தலையில கொஞ்சம்
வைக்க வரா. பியூட்டிஃபுல் பிளவர் அப்படின்றான். இதோட பேரு பிளவரா அப்படின்ட்டு திரும்ப அந்த பேரை சொல்லிக்கிட்டே கையில வச்சிருந்த பூவை எடுத்து ஹீரோ தலையிலயும் வச்சிடறா. அடுத்த சீன்ல இவங்க போய்கிட்டே இருக்காங்க. இப்படியே நடந்தா காட்டுல தொலைஞ்சு போயிடுவோம் இல்லைங்களா? எப்பவுமே காட்டுல நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால அடிக்கடி என்ன பண்ணணும், அங்க இருக்கிற மரத்து மேல உச்சியில ஏறி நம்ம எங்க போகணுமோ அந்த ஸ்பாட்டை குறிச்சுக்கிட்டே போகணும். அப்பதான் கரெக்டா நம்மளால போக முடியும்ட்டு மரத்து மேல ஏறி வியூ பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு கையில ஏதோ ஒரு பூச்சி வந்து உட்கார டவால்னு கீழே விழுந்துடுறாரு. அதுல கை மூட்டு பிசைக்கிடுது. அந்த சமயத்துல அதை மரத்துல இடிச்சு இடிச்சு சரி பண்ண பாப்பாரு. ஆனா இவங்க போராத காலம் ராப்டைல் டீரக்ஸ் மாதிரி ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்ண வருதுங்க. ஒன்னு ரெண்டு இல்ல, மரத்துல இருந்தெல்லாம் கட கட கடன் இறங்கி வருது. அதை பார்க்கும்போது அல்லே இல்ல, இவங்க ரெண்டு பேரும் மரத்தோட மரமா சாஞ்சு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு அவருக்கு ஹெல்ப் பண்றா. டக்குன்னு அவரு துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்றாரு, இவனும் எடுத்து கொடுக்குறா. ஒரு வழியா இந்த பொண்ணு அவரோட கையில ஒரு இடி இடிக்க மூட்டு பிசகு சரியாயிடுது. கையில இருந்த துப்பாக்கியால ஒன்னு ஒன்னதே சுடுறாரு. இந்த குழந்தைய பார்த்து ஓடு அப்படின்னு சொன்னா குடுகுடுன்னு ஓடுது. அந்த சமயத்துல இது கடற்கரை பக்கம் ஒரு மரம் இருக்குங்க, அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்குது. அங்க கடல் பறவைகள் மாதிரி கொக்குகள் மாதிரியே வாய வச்சுக்கிட்டு ஜெய்ஜா ஆண்டிக்கா நிறைய பறவைகள் உட்காந்துட்டு இருக்கும். அதுல ஒண்ணு மட்டும் இவ்வளவு பாத்துருது, பொறுமையா இவ கிட்ட அப்ரோச் பண்ணி வந்துட்டு இருக்கு. இவ பயந்துகிட்டு இந்த சைடு வர அந்த சமயத்துல இந்த லிசார்ட் மாதிரி இருக்கிற டீரக்ஸ் அந்த பேர்ட்ல ஒண்ணு அட்டாக் பண்ணிடுது. மொத்த பறவைகளும் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுது. அதையும் ஹீரோ சுட்டு போட்டுறாரு. அப்புறம் இவ கடகடன் மரத்து மேல ஏறா. இந்த பல்லி எப்படி ஏறும் அதே மாதிரி ஏறி தாவி உனக்கு அடிக்க போகும் பாருங்க. டீரக்ஸ் கூட ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், பட் இத பார்த்தா ஒரு அருவருப்பா பயங்கரமா இருக்கு. இவ்வளவு அப்படியே கடிக்க வந்தோன்ன அங்க இருக்கிறதையும் சுட்டு போட்டுறான். பாரு, அதுக்குதான் நான் சொன்னது, என் கைய பிடிச்சிட்டு கரெக்டா வா. நான் எப்படி பிசைக்கு விழுந்தேன், நான் விழுகாம இருந்திருந்தா அந்த சத்தம் அதுகளுக்கு கேட்காம இருந்திருந்தா அப்படின்னு பேசிக்கிட்டே வராரு. திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணை பிடிச்சி அந்த மிருகத்துல ஒண்ணு தர தர தரன்னு இழுத்துட்டு போகுது. அது அவளோட ஹூடிய பிடிச்சி இழுத்துட்டு போறதுனால கழுத்தை வேற பிடிச்சி நெரிக்கும், மூச்சு திணறிக்கிட்டே இருக்கும். ஹீரோ ஓடி போய் அவளை பிடிச்சி அந்த டீரெக்ஸையும் சுட போக அது தப்பிச்சு அங்கிருந்து ஓடி போயிருது. ஆனா இது டீரெக்ஸ விட பிரில்லியண்டா இருக்கும் போல இருக்குங்க. இந்த இன்சிடென்ட்ல பதட்டமானவ ஒரு பாறை இடுக்கல போய் உட்காந்துக்கிறா. இவர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி அவகிட்ட பேச பாக்குறாரு, பட் அவ பேசவே இல்ல, நடுக்கிட்டு உட்காந்துருக்கா. சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லையா, அதை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இவரு கையால ஒரு குழந்தை கிட்ட அவரோட பொண்ணு கிட்ட எப்படி மியூசிக் வாசிச்சு காமிப்பாரோ அதே மாதிரி ட்ரை பண்றாரு. இவ பொறுமையா ரெண்டு தடவை திரும்பி பாக்குறா. மூணாவது தடவை இவர் பாட்டுல கண்ணை மூடிட்டு வாசிச்சுட்டு இருக்கும் போது டக்குனவன் வேற மாதிரி கையை வாயில வச்சு ஒரு மியூசிக்க வாசிக்கிறா. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவளோட கோபமும் போயிடுது. அந்த சமயத்துல சுத்தி முத்தி பாக்குறாரு, இருட்டியும் போயிடுது. குழந்தையால ரொம்ப தூரம் நடக்க முடியாதுங்கிறதுனால தூக்கிட்டும் போறாரு. ஒரு மலையில அருவி கொட்டிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி சின்ன குகை மாதிரி எப்பயுமே இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அவளை சுத்தி நிறைய லைட் எல்லாம் பிக்ஸ் பண்றாரு. அந்த சமயத்துல அந்த பொண்ணு வானத்துல ஸ்டார்ஸ் ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கு, மூவார மாதிரி இருக்கு, கை காட்டி சைக்கிள்ல சொல்வான். இவரு சொன்னதை அறகுறைய புரிஞ்சுக்கிட்டு டக்குனு அந்த டிவைஸை எடுத்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. அந்த டிவைஸ் நைட்டுங்கிறதுனால கரெக்டான ஒரு ரிசல்ட்ட கொடுக்காது. சரின்னு அதை எடுத்து வச்சுட்டு இவர் லைட் நடுறதுலயே வேலையா இருப்பாரு. அந்த சமயத்துல இந்த பொண்ணு அவரோட பொண்ணு போட்டோவை கையில கொண்டு வந்து கொடுக்குறா. இது எதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிடுறாரு. சரி, நீ போய் படு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த போட்டோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்குங்க, டக்குன்னு அந்த டிவைஸ் போடுறாரு. அந்த சமயத்துல ஒரு பிளாஷ் மாதிரி வருது. ரியலாவே இவரோட பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து இந்த குட்டி பொண்ணு ரசிச்சிட்டே இருக்கா. சரி, இவ கன்வின்ஸ் ஆயிட்டா, தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தூங்கியும் போயிடுறாங்க. இப்ப இவங்களை சுத்தி ஒரு லைட் மாதிரி நட்டு வச்சாரு இல்லைங்களா, அது எதுக்குன்னா ஒரு சின்ன பூச்சி புழு எது வந்தாலும் அது அலர்ட் காட்டும். திடீர்னு அதே மாதிரி அலர்ட் காட்டுது, பட் ரொம்ப லைட்டா காட்டும். சோ இவர் கண்ணு எடுத்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு, ஒண்ணுமே இல்ல. அந்த சமயத்துல இந்த பொண்ணோட வாயிலிருந்து நொர நொறையா தள்ளுது. என்னன்னா வாய திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான பூச்சி டக்குன்னு அங்க இருக்க லைட்ல ஒரு லைட்டை மட்டும் உடைச்சு அந்த பூச்சி நசுக்குன்னு வாயிலே குத்திடுறாரு. அதுல அவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா, அப்படியே வாமிட்டும் எடுத்துடுறா. அந்த பூச்சி அப்படியே செத்து போயிருது, பட் அவளுக்கு எதுவும் இன்ஃபெக்ட் ஆகல. இது நடந்துட்டு இருக்கும் போதே பயங்கரமா அந்த மிஷின் அலர்ட் கொடுக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள எட்டி எட்டி பாக்குறாரு. இன்னமும் அசைகிற மாதிரி இருக்கு, அதை பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு மின்னல் அடிக்கும் பாருங்க. இவங்க அந்த அறிவு கொட்டுது இல்லையா, அதுக்கு மொதுவ காமிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜைஜான்டிக்கா ஒரு டைனோசரஸ் நின்னுகிட்டு இவங்களை வெறிச்சு பாத்துட்டு இருக்கோம். அந்த மின்னல்
வெளிச்சத்துல நமக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து இதை இவங்களும் ஃபீல் பண்ணிடுறாங்க. என்ன ஏதுன்னு பொறுமையா திரும்பி பார்ப்பாங்க. அதே சமயத்துல அந்த கேவுக்குள்ள அந்த தலையை விடுறதுனால அந்த அருவி தண்ணி எல்லாம் விலகி அதோட முகம் தெரியும் பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அல்ல இருக்காது, அப்படியே செவத்தோட செவத்தா ஒட்டிப்பாங்க. அப்படி இருந்தாலும் வாயை திறந்துட்டு இவங்களை அடிக்க வரும் பாருங்க. அதோட வாய் அந்த கேவ் சைஸுக்கு இருக்கும். இவரு கையில வச்சிருக்க கண்ணால அது கண்ணிலே சுட்டுறாரு. திரும்ப திரும்ப அது கடிக்க வர்றதுனால அந்த கேவுக்குள்ள சின்னதா ஒரு குகை மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்குள்ள அந்த பொண்ணு போய் விழுந்துடுறா. இவரும் அந்த இடத்துல காலை எடுத்து வைப்பாரு, சறுக்கிக்கிட்டு உள்ள போய் விழுந்துடுறாரு. திரும்ப அவங்களால மேலே எழுந்து இந்த வழியா வர முடியாது, அந்த அளவுக்கு செங்குத்தா இருக்கும். அந்த இடத்துல அவங்க விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க பின்னாடி காட்டுறாங்க ஒரு டீரெக்ஸ் சைலண்டா இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. அது எப்படிங்க அந்த குகைக்குள்ள போயிருக்கும்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இண்டு இடுக்குள்ள கூட டைனோசரஸ் வாழ்ந்துருக்குங்க. இந்த பூமி மக்கள் வாழ்றதுக்கு ஏத்த இடமாகவே இல்ல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் விழுந்திருக்க இடம் பயங்கரமான குகை, வெளியில போறதுக்கு வழியே இல்ல. இவன் பாறையில எல்லாம் காதை வச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆக முடியுமான்னு பாத்துட்டு ஒரு மண்வட்டி மாதிரி கையில வச்சிருக்கான். அதை எடுத்து அந்த பாறைகளை தோண்டி தோண்டி கீழே போட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த பொண்ணு அங்க இருக்க செவுத்துல அவங்க அப்பாவும் அம்மாவும் இருக்கிற மாதிரி படத்தெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கா. மை ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, உன் ஃபேமிலி கிட்டதான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காந்துடுறாரு. அந்த சமயத்துல எதுக்காக இப்படி தோன்றீங்க, அந்த செவுத்துல பாம்பைங்கன்னு இவ சிக்னல் காட்டுறா. பட் இவ சொல்றத உனக்கு சுத்தமா புரியல, கோவம் வந்தவ அவ செஞ்சு வேற காட்டுறா. டக்குன்னு அதையும் புரிஞ்சுக்கிட்டு இவன் பாம்பையும் வச்சிடறாங்க. இவங்க செவுத்துக்கிட்ட போய் ஒண்டிக்கிறாங்க. அந்த சமயத்துல பாம்பு வெடிச்சு ஒரு ஓட்டையும் வந்துடுது. ஆனா போராத காலம், அந்த பொண்ணால வெளியில போக முடியுது, இவரால போக முடியல. ஏன்னா பாறைகள்லாம் ஆடி அப்படியே அமுங்குற ஸ்டேஜ் ஆயிருச்சு. டக்குன்னு இவரு பின்னாடி குகைக்குள்ளேயே குதிச்சிடறாரு. அந்த சமயத்துல இவர் மட்டும் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனா ஃபீல் பண்றாரு, கத்துறாரு. அந்த சமயத்துல டீரெக்ஸ் ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு இல்லையா, அது சடனா வந்து இவரை அட்டாக் பண்ணிட்டு அந்த குகையிலேயே எங்கேயோ ஒளிஞ்சுக்குங்க. இதை எதிர்பார்க்காத ஹீரோ டக்குன்னு கையில இருக்க மிஷின் எடுத்து அதுல ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. எந்த பக்கம் போச்சுன்னே சுத்தமா தெரியல. இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த பொண்ணு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு எலும்பு மாதிரி இருக்கு, அதை எடுத்து இவ கையில கொஞ்சம் விஷம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருந்தா இல்லையா, அத ஒரு வாழை இலையில வச்சு நல்லா கல்லால நசுக்கி அந்த சார அந்த எலும்போட முனையில தடவிக்கிட்டு அப்படியே அந்த வாழை இலையோட ரேப் பண்ணி பேக் உள்ள வச்சுக்கிறா. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ, அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி இருக்கு, ஒரு கும் இருட்டா இருக்கு, அதுக்குள்ள போனா டீரெக்ஸ் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. சோ அந்த டிவைஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது அங்க கீழே இருக்க தண்ணி மட்டும் வேவ்ஸ் வேவ்ஸா வருது. கண்டிப்பா டீரெக்ஸ் அங்கதான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பாத்துட்டு இருப்பாரு. ஆனா இவர் எதிர்பார்க்காம பின்னாடில இருந்து இவரை தாக்குமா, கையில வச்சிருந்த டிவைஸையும் கண்ணையும் கீழே போட்டுறாரு. ரெண்டு பேருக்குள்ள போராட்டமா இருக்கு. டக்குன்னு அந்த டிவைஸ பாக்குறாரு, அதுல இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபைட் பண்றாங்களோ அதெல்லாம் ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு பட்டன் இருக்குங்க, அதை அமுக்குறாரு. பளீர்னு லைட் வர அந்த டீரெக்ஸ்க்கு திடீர்னு கண்ணு கூச டக்குன்னு கண்ணு எடுத்து அதை சுட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த டீரெக்ஸ் எப்படி வந்திருக்கும்னு யோசிக்கிறாரு. அதனால அது எந்த இடத்துல போய் ஒளிஞ்சிச்சோ அது வழியா போகிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த பாதை பெருசா இருக்கு, அதே மாதிரி வெளியிலே வரத்துக்கு வழி கிடைச்சிருது. வெளியில வந்த உடனே வானத்தை பாக்குறாருங்க, அங்க பெருசா ஏதோ ஒரு விடிவெளி விழற மாதிரியே இருக்கு, ஒரு நட்சத்திரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு அவர் கையில இருக்க டிவைஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த பூமியை நோக்கி பெரிய எரிக்கல் விழுந்துட்டு இருக்கிறதாகவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பூமியை அழிய போறதாகவும் ஒரு மெசேஜ் கொடுக்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு போறதுக்குள்ள வழியில இன்னும் எத்தனை ஆபத்து சந்திக்கணுமோ இதெல்லாம் நினைச்சிட்டு கடகடன் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு ஒரு மரத்துக்கு அடியில ஸ்பைரோவைரஸ் செடிக்கு நடுவுல ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஒரு மரம் பாசி புடிச்சு போயிருக்கு, அதுல ஒரு சின்ன பூச்சி போடுங்க. அந்த பூச்சிய ஏதோ ஒரு கைகள் வந்து டக்குன்னு புடிச்சு சாப்பிடுது. அப்போ இங்க இருக்க விலங்குகள் எல்லாம் பயங்கர கோரமா தான் இருந்திருக்கு. இத பார்த்து பயந்தவகிட்ட இருந்து சவுண்ட் வரும் இல்லையா, அதை கேட்டுட்டு இவ பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு ஒரு டீரெக்ஸ் குட்டி நிக்குது. இவ மேல டக்குன்னு பாஞ்சு இவளை அட்டாக் பண்ண வரும். இவ வீச்சன் கத்திட்டு அந்த இடத்தை விட்டு ஓட பின்னாடி அது ஃபாலோ பண்ணிட்டு வருது. இவ பயங்கர பட்டு வேகமா போய் ஒரு பொந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நுழைஞ்சுக்கிறா. இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ சேஸ் பண்ணிட்டு ஓடி வராரு. அவரு வந்த வேகத்துக்கு ஒரு புதை மணல் இருக்குங்க, அதுக்குள்ள விழுந்துடுறாரு. இவரு உயிருக்காக போராடிக்கிட்டு இந்த குட்டி பண்ண கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. முடியாத கட்டத்துல அந்த புதை மணல்லே முழுகி போயிடுறாரு. அந்த சமயத்துல இந்த குழந்தைய காட்டுறாங்க. அவ போய் ஒளிஞ்சதோ ஒரு மர பொந்து, அந்த பொந்துக்குள்ள இவளாலதான் ஸ்க்ரால் பண்ணி போக முடியல. பட் இவள ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த டீரெக்ஸ் குட்டி கேஷுவலா உள்ள நுழைஞ்சு வரும். இதை பார்த்தவ கடகட கடன்ட்டு வெளியில வந்துடுறா. அந்த பொந்தோட வாசல மூடிறா, அதே மாதிரி பேக் சைட்லயும் அடைச்சு விட்டுறா. அவ கையில இருந்த பாம்பு தூக்கி அந்த மரத்துக்குள்ள போட அதே இடத்துல வெடிச்சு அந்த டீரெக்ஸ் இறந்து போயிடுது. டக்குன்னு இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோ கிட்ட இருந்து மூச்சு பேச்சே இல்ல. பட் இந்த சின்ன பொண்ணு வந்து பக்கத்துல இருக்க மரக்கிளைய வளைச்சு அந்த புதக்குழிய தொடர மாதிரி வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு கமான் கமான்னு கத்துவா. அந்த சமயத்துல அவர் அந்த கிளைய புடிச்சிட்டு மேல வந்துட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவர் உயிர் போயிருக்கும் இல்ல.
இல்லையா, குழந்தை எப்படியோ காப்பாத்திட்டா. அந்த சமயத்துல அந்த குழந்தை கிட்ட, இதோ வானத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது பாத்தியா, அது என்னன்னா ஒரு பெரிய ஸ்டோன்னு ஸ்கேன் பண்ணி அவள்கிட்ட காமிச்சு, இது இங்கதான் வந்துட்டு இருக்கு, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா போகணும், அப்படி இல்லைன்னா இந்த பூமி அழியும் போது நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு இவ கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் பண்ணியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க நடந்தே அந்த மலையை ஏறுறாங்க, ரொம்ப அமைதியாவும் ஏறுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கடைசியில அந்த மலையில ஏறி நிக்கும் போது ஒரே மொட்டை பாறையா இருக்கும், அந்த மலையில எங்க புடிச்சாலும் வழுக்கி விட்டு கீழே தான் விழுகணும். அதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா, நான் முதல்ல மேலே ஏறுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கையில புடிச்சுக்கிட்டு இவர அந்த பொண்ணு தூக்க டக்குன்னு அவ கிளைம் பண்ணி மேல போயிடுறா. மேல போனவ கயிறு ஏதாவது மரத்திலயோ எதுலயோ கட்டிட்டு அந்த கயிறு தூக்கி இவர்கிட்ட போட்டாதான் இவரால் மேல ஏறி வர முடியும். பட் மேல போனவ ஆளே காணோம். அந்த சமயத்துல யானை மாதிரி இருக்கிற டைனோசரஸ் பிளிற சத்தம் கேக்குது, அவளுக்கு என்னாச்சோன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. இந்த இடத்துல சத்தம் கேட்டுதா, ஒரு வழியா அவ கயிறையும் போட்டுறா. மேல ஏறி போய் பார்த்தா அந்த கயிறு நல்ல ஸ்ட்ராங்கா பிரில்லியண்டா கட்டி வச்சிருப்பா, தேங்க்ஸ் சொல்றாரு. அடுத்த சீன்ல இவங்க ஒரு வழியா ஸ்பேஸ்ஷிப்புக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு இவரு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட்டும் ஆயிடுது. பட் இவ தேடி தேடி பாக்குறா எங்க கிரையோ ஸ்லீப்ல இருந்த பேரண்ட்ஸ் காணும் அப்படின்ட்டு பாக்குறா. அங்க இருக்க கதவு உடைச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வெளியில விழுந்திருப்பாங்க. வெளியில போய் பாக்குறா பாக்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு, இங்க இருக்க டீரெக்ஸ் எல்லாரையும் உடைச்சு சாப்பிட்டுருச்சு போல இருக்கு. இதை பார்த்தவ ஓடி வந்து எங்க அப்பா அம்மா காணும், என் ஃபேமிலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. இவரும் ஆறுதல் சொல்றாரு, பாருமா எல்லாரும் ஒரு நாள் இறக்கதா போறாங்க, என்னோட பொண்ணு இருக்கா இல்ல, நீ பாத்தல அவ எவ்வளவு அழகா இருக்கா, அவ நான் இங்க வரும்போது உயிரோட தான் இருந்தா, நான் வந்ததுக்கு அப்புறம் அவ இறந்து போயிட்டா, இப்ப அவ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்திட்டு வானத்தை பாக்குறாரு. எரிக்கல்லாம் நெருங்கி ஒன்னொன்னா விழுந்துட்டு இருக்கு, இப்ப டைம் இல்லமா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. இவங்க டேக் ஆஃப் பண்ணும் போது ஒரு எரிக்கல் பெருசா வந்து இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்ல ஹிட் ஆயிடுது, திரும்ப இன்னொன்னு வந்து ஹிட் ஆகுது, அதனால அது உருண்டுகிட்டே கீழே பள்ளத்தாக்குல விழுந்து செங்குத்தா விழுந்துருது. அதுல இவங்க தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க, சுயநினைவும் இல்ல, டைமும் ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு முழிச்சிடுறா, டக்குன்னு ஹீரோவையும் எழுப்புறா. அப்ப ஹீரோ கண் முழிச்சு பாக்குறாரு, நிறைய விண்கல் விழுந்துட்டு இருக்கு. இப்ப பெரிய ஒரு விண்கல் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து உடஞ்ச பீசஸ் எல்லாம் இப்ப விழுந்துட்டு இருக்கு. சீட் பெல்ட் வேற விடுவிக்கவே முடியல, கண்ணு வேற கீழே விழுந்துருச்சு. அந்த சமயத்துல ஒரு டீரக்ஸ் இவங்கள நோக்கி நடந்து வருது, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கரமா அந்த ஸ்பேஸ்ஷிப் போட்டு இட்டி இட்டின்னு இடிக்குது. டக்குன்னு ஹீரோ சீட் பெல்ட்ல இருந்து விடுவிச்சுட்டு கீழே பொதக்கடையின்னு விழுந்துடுறாரு. கண்ணையும் எடுத்து அதை சுடுறதுக்கு ட்ரை பண்றாரு, கன் ஒர்க்கே ஆகலங்க. என்ன பண்றது, டீரக்ஸ் பாய வர சமயத்துல கடகடன் ஸ்பேஸ்ஷிப் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு, துப்பாக்கியை ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பட் அவருக்கு ஹோப்பே இல்ல, எப்படி ஸ்பேஸ்ஷிப்ப திருப்பி போடுறது, எப்படி டேக் ஆன் பண்றது ஒண்ணுமே புரியல. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பொண்ணு சீட் பெல்ட்ல இருந்து விடுவிச்சுக்கிட்டு கீழே குதிச்சு அந்த டிவைஸ் ஒண்ணு வச்சிருப்பாரு இல்லையா, அதை எடுத்து ஆன் பண்றா. இவருக்கு நேரா இவரோட பொண்ணு உட்காந்துக்கிட்டு, அப்பா எனக்கு ஊத வந்துருச்சு பாத்தீங்களா, ஐ லவ் யூ அப்பா பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த சமயத்துல இன்னொரு டீரெக்ஸும் அந்த இடத்துக்கு வந்துருது. ரெண்டு டீரெக்ஸும் இவரோட பொண்ணை பார்த்துட்டு அது ஒரு ஹியூமன் நினைச்சுக்கிட்டு அதை பிடிச்சி கடி கடினு கடிக்குது. பட் அதெல்லாம் கடிக்க முடியல. அந்த சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த அவரு பொண்ணை கடிக்கிறத பார்த்து பொறுக்க முடியாது, அவரு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து பொட்டு பொட்டுன்னு அந்த டீரெக்ஸ் சுட அது செத்து விழுந்துருது. அதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருக்க டீரெக்ஸ் எவ்வளவு பிரில்லியன்ட் தெரியுமா, எங்கிருந்து இந்த வெளிச்சம் வருதுன்னு கவனிக்குது. அந்த வெளிச்சத்தை நோக்கி அந்த பொண்ணை நோக்கி ஓடுதுங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கா. அவளை பிடிச்சி இடி இடின்னு இடிச்சதுல ஸ்பேஸ்ஷிப் உருண்டு ஓடி சரியான பொசிஷனுக்கு வந்துடும். காட் கிரேஸ் இதை பார்த்தவரு மெஷின் ரெடி ஆயிடுச்சு, இந்த டீரெக்ஸ்க்கு ஒரு முடிவு கட்டிட்டு வர அப்படின்ட்டு நீ உள்ளே இரு அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு குடுகுடுன்னு எரிமலை இருக்கிற பக்கம் ஓடுறாரு. அந்த டீரெக்ஸ் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க. அந்த சமயத்துல அந்த எரிமலையும் இருக்கும் பயங்கரமா குபு குபுன்னு வந்துட்டு இருக்கும். அது ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போய் விழ நம்ம டீரெக்ஸால ஜம்ப் பண்ண முடியாம அந்த சுடுத்த நிலை வெந்துகிட்டு இருக்கு. செத்துருச்சுன்னு நினைச்சா சாகவே இல்லைங்க, பாதி வெந்தும் வேகாமலும் இவரை திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அந்த சமயத்துல இந்த பொண்ணு ஓடி வந்து அவ கையில ஒரு போன் வச்சிருந்தா இல்லைங்களா, வாழை இலையில விஷத்தை தடவி அந்த போனை எடுத்து இருக்கிற ஒரு கண்ணையும் நொல்லையாக்கிறா. கண்ணு தெரியாத டீரெக்ஸ் இங்கேயும் அங்கேயும் போய் பெரிய எரிமலைய கிளப்பி விட்டுருது. அந்த எரிமலையோட சூடு தாங்க முடியாம அதுலயே வெந்து செத்து கீழே விழுந்துருது. இவங்க ரெண்டு பேரும் கடகடன்ட்டு ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்து ஸ்பேஸ்ஷிப்பையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துல இவங்கள கிராஸ் பண்ணி அந்த எரிக்கல் பூமியை நோக்கி போகும். இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் பயங்கர வேகத்தோட ஸ்பேஸ நோக்கி போயிடும். அப்படியே ரெண்டு பேரும் கீழே குனிஞ்சு நம்ம உலகத்தை பாக்குறாங்க. உலகத்துல விழுந்த எரிக்கல் மொத்த உலகத்தையும் அப்படியே அழிக்குதுங்க. இதுலதான் அந்த டைனோசரஸ் எல்லாம் இறந்துருக்கு. இவங்களும் தங்களோட பிளானட்டுக்கு ஹாப்பியா போயிடுறாங்க. டைட்டில் போடும்போது நம்ம உலகத்தை காட்டுறாங்க, நெருப்பு கொழும்பா எல்லா இடமும் எரிஞ்சு டைனோசரஸ் எல்லாம் வாயை பொளந்துட்டு கிடக்குது. நல்ல வேலை அந்த எரிக்கல் அப்பவே விழுந்துருச்சு. இந்த உலகம் அந்த எரிக்கல் விழுந்த நேரத்துல அந்த சமயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு கான்செப்டா வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த உலகம் தன்னை தானே சீரமைச்சுக்கிட்டு சிவிலைசேஷன்ல உருவார மாதிரியும் காட்டுறாங்க. இதோட இந்த படமும்
முடியுதுங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும்.